கொங்க
நாட்டை குடி மக்கள் குறைய தீர்ப்பதற்கு இந்த காட்டுக்கு ராத்திரியான வந்த வந்த இடத்துல இப்ப உலகட்ட மாட்டின்னு ஏன் குறைய தீர்க்கிறதுக்கு ஆள் நொண்டியாடமா சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா போறோம் அரை மணி நேரம் வந்தாலும் இல்ல ஒரு நிமிடம் வந்தாலும் இந்த முந்தானிய உனக்கு தான் போடுவே தவிர என்ன சொல்றேன் பாப்பா வாய் விடக்கூடாது வாய் விடுறதுக்கு அம்மா தான் வந்தா தம்பி மூணு பேரை சொன்னாரு அது மட்டும் இல்லையா முன்ன ஒரு கல்யாணம் ஆயி பயப்படக்கூடாது பயமா எனக்கா
என் வீரம் என்ன, என் தீரம் என்ன, வீரம் என்ன, புதுமல பராக்கிரம் என்ன, என்ன பத்தி தெரியாத ஓல் படுத்து நான் வேட்டையாட வந்து தெரமையோ வீரமா மூணு ஓனான சாதி. ஐயோ அது கொடிய மிருகம், பத்து தவறு இருபது கை காலம் கொடிய மிருகம். போன அடிச்சுட்டு பெரிய பேச சொல்லட்டுமா மக ராசி அம்மா அளவா இருப்பாளோ. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு மூடுல இருக்கிறோம், நீ பின்னாடி வாட்ட நின்னு இன்னும் கைய தாங்கி என்னன்னு கேளு. இப்பதான் கூத்தாடுவோம், அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு போடுவோம். நான் ஒரு தமிட்ட வச்சிருக்கேன், மாடு ஒரு காலை போறதுக்கு அது சேர்த்து விடாது. அங்க பழனி மலை
கொள்ளையா சொன்னா வந்து மட்டும் தொடுத்து காடுங்க ஒண்ணா செர்ரோட்டி காட்டில எனக்கு குருமாத் வாங்கி போடுறது குருமாத் போடுறதுக்கு ஐ பேர்ச்சல வந்து குருமாத் அம்மா அண்ணே நிட்டி நான் காணா காத்தி கூட்டம்
அப்படி வா வா என்று நினைச்ச போது நான் சொன்னேன், ஒரு மரத்தடியில் ஆவ மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தவர் ஒரு ஆளை வந்து அமர்ந்து இருந்தான். அப்போ வா வா என்று நினைக்கும் போது என்ன சொன்ன ¡Ay, ya la...
அப்படியே பெண்ணை பார்த்து காதலித்தா தப்பு
ஜியா
அப்படியா வந்து அடியாதன்னு மாடிட்டா உன்னை அடிச்சாளா அம்மா கூப்பிட கூடாது அம்மாவை தாய் தந்தை தாரஜாய பத்தி சொன்னம்மா சரி உங்க அப்பா என்ன பண்றாரு மாதிரி செத்துட்டாருன்னு சொன்னா உனக்கு அங்காளி பங்காளி சித்தப்பா பெரியப்பா யாராக்கும் இருக்கிறாங்க கேட்கும் போது இவன் நஜிமாலுமே பத்திரிக்கையில பேர் போறதான் கேக்குறான்னு சரி நான் ஒரு ஒரு சித்தப்பா பேரையா சொல்லி வந்தேன் அம்மா என்ன சொல்லிட்டு வந்த நடிச்சித்து பாப்பா சொன்னதும் ஐயோ என்னோட அமராடி என் மகளை திருமணம் செய்து கொண்டு போகட்டும் சரி அப்படின்னா மூஞ்சி இருக்குதம்மா பொம்பளை எங்க சொன்னம்மா சரி என்ன பண்ணுவேன் தெரியாது சித்தப்பா வீமாச்சி விஜயனையும் கூட்டு சரி இன்னைக்கு போய் அவளை சாவு அடிச்சு காலையில 6 மணிக்கு அந்த தகுதியில இறங்கி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா சத்தி பண்ண உயிரோடு இருக்கு கிட்ட கிட்ட திருக்கோயில் போய் ஒரு டஜன் வாழைப்பழம் 1 கிலோ கல்கண்டு 1 லட்சம் தேனு மூணு இது மூணையும் வாங்கிட்டு வந்து ஒன்னா போட்டு பிசைஞ்சு சரி மூணு பஞ்சா ஆகி சரி வெடுக்கு வெடுக்குன்னு தடுக்கு சத்துருவாங்க அது கொடிய வருஷம்டாப்பா ஏன்னு வாழைப்பழம் கல்கண்டெல்லாம் சீக்கிரமா கூப்பிடுங்க இப்படி பார்த்தா ஆவாது என் பையனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு அந்த பொண்ணுதான் கட்டிக்கணும் புடிவாதம் முடிக்கணும் சரி இதுக்கு என்ன பண்ணனா எங்க இளைவர் இருக்காரு பீமாச்சி அவரை கூப்பிடு அவர் கூட்டாதான் வழி பெருக்கும் கூட்டாட பாஞ்சாடு கணவரா இருக்க முடியாது பீமாச்சி அடைக்க பீமாச்சி Oh, my God.